வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும், என்னோட பேர் சரண்யா. நான் கேலிங் சென்னை எந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜரா பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல பூன் ஃபார் உமன் ப்ராடக்டை பத்தி நான் பேசிருக்கேன். இந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதம் வந்து பெண்கள் மாதம் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் கூட வந்து நிறைய கம்பெனிஸ்ல நிறைய இடத்துல இன்னும் கூட இந்த மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அதனால இன்னைக்கு ஜாயின் பண்ண இவங்க எல்லாருக்கும் முதல்ல பெண்களுக்கு எல்லாருக்கும் வந்து மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மேஜரா பாத்தீங்கன்னா ஆண்கள் ஆகட்டும் சரி, நிறைய ஆண்கள் இருக்கிற இடத்துல கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேலிங்ல கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, பெண்களோட வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கான்டெஸ்ட் உமன்ஸ்க்கு, விமன்ஸ்க்கு மட்டும் கான்டெஸ்ட் நம்ம வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ரெசிபி, ஸோ இது போல பிளஸ் அது மட்டும் இல்லாம உமன்ஸ் விமன்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கூட. ஸோ நம்ம கேரியர் க்ரோத்காக கேலிங்ல நிறைய பிளாட்ஃபார்ம், நிறைய விஷயங்கள் இப்ப ரீசெண்டா நிறைய விஷயங்கள் லான்ச் ஆயிட்டே இருக்கு. கட்டாயமா நம்ம எல்லாரும் கேலிங்ல இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து கேலிங்ல ஒரு முன்னேற்ற பாதை இருக்கு. இந்த முன்னேற்ற பாதை எப்படி எல்லாம் நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பொக்கிஷம் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஸோ பூன் ஃபார் விமன். ஸோ இந்த ப்ராடக்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பெண்கள் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், ஏன்னா மேஜரா ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அதிகமான பொறுப்பு பிளஸ் அதிகமான பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்க எப்பவுமே அவங்க ஆரோக்கியத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. வீட்டுல இருக்கவங்க எல்லாரோடையோட எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க, குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. இதுலயே ஒர்க்கிங் லேடிஸா இருந்தா வீட்டையும் பாத்துட்டு ஆபீஸ்க்கும் போகணும். இது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பத்தி, அவங்கவுங்களோட ஆரோக்கியத்தை பத்தி அவங்க சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம ஹெல்த்தை பத்தி யோசிக்காம இப்ப வந்து நவீன, அதாவது இப்ப இருக்க வந்து ஃபுட் கல்ச்சர், இப்ப இருக்க நம்ம அன்றாட நம்ம சாப்பிட்ற உணவு கூட வந்து பாத்தீங்கன்னா சரியான உணவு நம்ம இப்ப உட்கொள்றதே கிடையாது. ஸோ மின்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஆரோக்கியமான உணவா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க பெரியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா கிடையவே கிடையாது. அப்ப நம்ம வீட்டுல இருக்க பெண் குழந்தைங்களை பத்தியும் நம்ம யோசிக்கணும். அப்ப நம்மளே வந்து நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பெருசா சிந்திக்காம அப்ப எப்படி நம்ம பெண் குழந்தை, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம எப்படி நம்ம யோசிக்க போறோம்? ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த நிறைய கேள்விகளுக்கு கேலிங்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷனும் இருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். ஸோ முதல்ல என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பூன் ஃபார் விமன், சோ இந்த ப்ராடக்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதுல இந்த ப்ராடக்ட் வச்சு மாசம் மாசம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல ப்ரொமோ போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய லேடிஸ் வந்து இந்த ப்ராடக்ட ப்ரொமோட் பண்ணி K769 எனர்ஜி பூஸ்டர் அந்த பெண்டன்ட் வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சில விஷயங்கள், காமனான பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ற சில பிரச்சனைகளை நம்ம பார்க்க போறோம். ஸோ ரீசன்ஸ் எஃபெக்டிங் விமன் ஹெல்த். ஸோ பெண்கள் வந்து எந்த விஷயம், எந்தெந்த காரணங்களால அவங்க ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகுது? ஸோ நம்ம வந்து இதை யோசிச்சு பார்த்தோம்னு நினச்சிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து ஹெவி ஒர்க்கு. கட்டாயமா ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து எனக்கு வேலையே இல்லை, எந்த வேலையும் இல்லை, நான் வந்து ரொம்ப கூலா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றவங்க யாராவது இருந்தால் அது வந்து ரொம்ப அப்படி யாரும் இருக்கவும் முடியாது. ஏன்னா பெண்ணாகையில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒவ்வொரு வீட்டிலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலை அவங்களுக்கு மட்டுமே இருக்கும். சோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து வீட்டு வேலை செய்யறதுல இருந்து, சோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு குக்கிங் பண்றதுல இருந்து அவங்களுக்கு நிறைய வேலைகள், அவங்களுக்கு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக, ரீசனால அவங்க ஹெல்த் எஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரீசன்னால அவங்களுக்கு ஹெல்த் எஃபெக்ட் ஆகுதுன்னா எப்படி எஃபெக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த வேலையில அதிக கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க ஹெல்த்தை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஸோ அதுதான் மேஜர் ரீசனு. அடுத்தது மாடர்ன் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளோட வே ஆஃப் கல்ச்சர்ல இருந்து, நம்ம ஃபுட்ல இருந்து, நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றம் ஆயிடுச்சு. ஸோ அது கூட ஒரு ரீசனா நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம்.
அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ இதுக்கும் ஹெவி ஒர்க்குக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து ரெண்டுமே ஒன்றுன்னா கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய வேலைகள் செய்யறதுனால நம்ம போதிய ரெஸ்ட் நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ நமக்குன்னு வந்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம நம்மள ரெஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன் நம்மளோட ஹெல்த் நமக்கு எஃபெக்ட் ஆகிறது. அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத பெண்கள் யாருமே இருக்கவே முடியாது. எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இன்னும் இந்த பேண்டமிக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். அடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இது புதுசாக ஆடப் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஹெவி ஒர்க்கு, ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், ப்ளஸ் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இது மூலயமா கூட நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் வந்து அதிகமாக ஏற்பட்டுச்சு. அடுத்தது புவர் டயட். ஸோ இது வந்து 100% எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் கிடையாதுங்க. நம்ம சரியான உணவு நம்ம உட்கொள்றது கிடையாது. அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். போதிய எக்ஸசைஸ் நம்ம எக்ஸசைஸுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்குறதே இல்லை. எப்பவுமே ஃபேமிலி 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 நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கமிட் ஆகிட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம் தவிர ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அடுத்தது ஹெல்த்தி டிப்ஸ். ஸோ நான் நிறைய ரீசன் சொன்னேன் இப்போ இந்த விஷயங்களால இந்த காரணங்களால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? ஸோ சில ஹெல்த் டிப்ஸ், ஜென்ரலான ஹெல்த் டிப்ஸ் தான் இது நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெகுலர் செக்கப்ஸ். ஸோ ரெகுலர் செக்கப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு இருக்க வந்து உடல் பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது கூட வெளியில பெருசா வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு சில லேடிஸ் வந்து போய் உடனே டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க, செக்அப் பண்ணுவாங்க, அதுக்குண்டான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வெளியில சொல்றதுக்கு கூட தயங்குவாங்க. டாக்டர் கிட்ட போய் அதை சொல்லணுமா, அடுத்தவங்க கிட்ட அதை நம்ம ஷேர் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற பெண்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா நிறைய தான் இருக்கும். ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம தவிர்க்கணும், நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். கரெக்டா மாசம் மாசம், நம்ம மாசம் மாசம் இல்லைன்னா கூட ஒரு சில செக்அப்ஸ் எல்லாம் வந்து பீரியாடிக்கலா தான் வரும். ஸோ அந்த ஹெல்த் செக்அப் எல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தது கெட் எனாப் ஸ்லீப். ஸோ போதிய அளவு தூக்கம். ஸோ நம்ம நம்ம வேலைகளையே அதிகமாக கவனம் செலுத்துறதால பெருசா நம்ம தூக்கத்துக்குலாம் நம்ம வந்து தூங்கிறது கிடையாது. நம்ம போதிய தூக்கம் நமக்கு இல்லாத காரணால நம்ம பல பிரச்சனைகளுக்குள்ளாரும். ஸோ தினம் தினம் அன்றாடிக்கு நம்ம ப்ராப்பரா அதை நம்ம எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அதை தூங்கணும் நம்ம. அடுத்தது நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஸோ எவ்வளோ விஷயங்கள் செய்யறோம். ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் செய்யறது மூலயமா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். Do not skip breakfast. So breakfast வந்து தினம் தினம் நமக்கு வந்து இதுதான் மேஜர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள்லாம் வந்து காலையில சரியா சாப்பிட்றதே கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு அவசர அவசரமா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து அன்னைக்கு ஹோல் டே நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ அது கூட ஒன் ஆஃப் த ஹெல்த்தி டிப்ஸ் ஃபார் விமன். And drink plenty of water. So, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 to 2.7 liters தண்ணி குடிக்கிறது மஸ்ட். ஸோ இந்த 2 to 2.7 liters நம்ம குடிக்கிறது மூலயமா ஸோ இது ஏன்னா தண்ணி கூட குடிக்காம பல பேர் வந்து தண்ணி போதிய தண்ணி குடிக்காமயே வேலையிலேயே கவனமாக இருப்பாங்க. பட் நம்ம வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஹெல்த்தி டிப்ஸ். ஸோ தினமும் வந்து நம்ம அட்லீஸ்ட் 2 to 2.7 liters தண்ணி குடிச்சே தீரணும். அடுத்தது டு நாட் டேக் ஸ்ட்ரெஸ். ஸோ எந்த விஷயத்துக்கும் வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்காம ஸோ தினம் தினம் நம்ம எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது மூலயமா கூட ஸோ அது பண்றது மூலயமா கூட நம்ம நிறைய நோய்க்கு நம்ம உள்ளாக மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தி டிப்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது மூலயமா நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். ஏன்னா ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ஒரு ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வரும் முன் காப்போம்ன்ற மாதிரி அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது மூலயமா ஸோ நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அடுத்தது ஹுமன் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இந்த ஹெல்த்தி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க போறோம். பட் இந்த ஹெல்த்தி டிப்ஸை இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஸோ நம்ம நிறைய நோய்க்கு நம்ம உள்ளாகிறோம். ஸோ அது என்னன்றது ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற சில நோய்கள் அப்படின்றது மட்டும் தான் எடுத்துக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பட் மேஜராக வந்து சில பெண்களுக்கு வந்து ஏற்படுற சில ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து பிரெஸ்ட் டிசீஸ். ஸோ இது நல்லாவே தெரியும். ஸோ பிரெஸ்ட் கேன்சர், ஸோ இது போல நோய்க்கு நம்ம உள்ளாகிறோம். அடுத்தது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹார்ட் டிசீஸ் இன் ஹுமன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்,
இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள். ஸோ இதெல்லாம் வந்து மேஜரா வந்து நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். ஸோ பெண்களுக்கு வந்து யாராவது ஒரு ஒரு 80% ஆஃப் லேடிஸ் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நான் நிறைய ஹெல்த் டிப்ஸும் சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் வந்து மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ லீடிங் ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ அதுலேயே வந்து லீடிங், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், பிரஸ்ட் டிசீஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஸோ இதில் லீடிங். ஸோ ஒரு சர்வே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வேல கணக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எது வந்து ரொம்ப லீடிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் டிஸார்டர். ஸோ அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மேஜராக இருக்கு. அடுத்தது பிசிஓடி, ஸோ பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம எதிர்கொள்கிறோம். அடுத்தது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஒயிட் டிஸ்சார்ஜ், ஃபைப்ராய்ட், ஸோ இதெல்லாம் வந்து லீடிங்காக இருக்கு. ஸோ பெண்கள் வந்து பொதுவாக டாக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணுற விஷயங்கள், அவங்க போய் டாக்டர் கிட்ட போய் பார்த்து அவங்க செக்அப் பண்ணும்போது அவங்க வந்து எஃபெக்ட் ஆகிற மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா இதில் எதுலையா உள்ள ஹெல்த் இஷ்யூஸ்ல அவங்க எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அடுத்தது வந்து இன்னொரு இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட், ஸோ ரிடக்ஷன் இன் ஃபர்டிலிட்டி ரேட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் வந்து இருக்கு. இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டா கூட அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு போய் நிறைய டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்றாங்க. ஸோ அதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இதனால அவங்க ஹெல்த் வந்து அவங்க எஃபெக்ட் ஆகுது. பட் அதே மாதிரி வருமுன் காப்போன்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றது மூலயமா நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உள்ளாக மாட்டோம். ஸோ அதுல நம்ம தெளிவா எடுத்துக்கணும். நம்ம வந்து நம்மளோட பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தோடய, நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும்ன்ற நோக்கம், ஸோ இது போல நிறைய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா நம்மளோட ஹெல்த்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம உள்ளாக மாட்டோம். இப்போ ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து எதனால வருது, நம்ம ஆரோக்கியத்தை ப்ராப்பராக நம்ம பார்த்துக்காதனால தான் இந்த பிரச்சனைகளுக்குலாம் நம்ம உள்ளாகிறோம். ஸோ 2007 ஒரு சர்வே ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸோ 2.82 இருந்திருக்கு 2007ல். பட் அதுவே 2019ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.12 இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ அது வந்து உங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி ரேட் கூட பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அங்கே வந்து ஒரு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2.82 இருந்தது இப்போ 2.12 வந்திருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தட் யுவர் பீரியட் இண்டிகேட்ஸ். ஸோ ஒழுங்கற்ற மாதவிடாய், அதாவது பிசிஓஎஸ் மற்றும் பிசிஓடியை இது குறிக்கிறது. அண்ட் நீடித்து ரத்த போக்கு அது மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பிரச்சனைகளும் வந்து பெண்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால கூட நமக்கு நம்ம ஹெல்த் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு மாதம் நமக்கு ஒழுங்காக பீரியட்ஸ் ஆகலைன்னா உடனே போய் நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுறது நல்லது. ஸோ அதில் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம நிறைய விஷயங்கள் பின்பற்றுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ளாகணும். அடுத்தது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ அடுத்த பிரச்சனை பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூரின் பாஸ் பண்ணும் போது நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லாத இருக்கிற சூழ்நிலை, சார் எரிச்சல் இருந்தாலும் அதே சமயத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூரின் அப்பப்போ போயிட்டே இருப்பாங்க. சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா அப்போ தான் போயிட்டு வந்திருப்பாங்க, திரும்ப அவங்களுக்கு போகணும் போல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க யூரின் பாஸ் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்னொன்று வந்து யூரின் போகும்போது ஸ்மெல் வரதும், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பெயின் இன் பெல்விக் ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை குறிக்குது. அடுத்தது வந்து ஆயுர்வேதா. ஸோ இதுக்கு இப்போ நம்ம பெண்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம், பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஹெல்த் இஷ்யூஸு, ப்ளஸ் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்னு பார்த்தோம், ப்ளஸ் என்னென்ன டிசீசஸ் இருக்குது அப்படியும் நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்தது ஆயுர்வேதா. ஸோ இதுக்கும் நம்ம ஆயுர்வேதாக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவது. தெளிவாக ஆயுர்வேதா அப்படின்னா நம்ம முன்னோர்கள், நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஆரோக்கியமாக இருப்பாங்க. 96 இயர்ஸ் உள்ள பாட்டி ஆகட்டும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க உட்கொண்ட விஷயங்கள் தான். ஸோ உட்கொண்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க மருத்துவம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிற இந்த மாத்திரைகள்லாம் அவங்க உட்கொள்ளாமல் அப்போல்லாம் வந்து ஆயுர்வேதா, ஸோ நாட்டு மருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தான் வந்து அவங்க உட்கொண்டுக்கிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளும் எந்த ஒரு பெண்களுக்கு வந்து ஏதாவது விமன் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துகிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா தான். ஸோ அப்போ ஆயுர்வேதாக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்போ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை அப்போ என்ன பண்ணணும்? ஸோ இன்னொரு விஷயம் வந்து
ஆஃப்டர் 40 இயர்ஸ். ஸோ பெண்கள்லயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. நிறைய கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, வீட்டுல இருக்க பொறுப்பு ஃபுல்லா அவங்க கிட்ட இருக்கு, அவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள். இன்னொரு பெண்கள், இன்னொரு விதமான பெண்கள் பாத்தீங்கன்னா, அவங்க வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பாத்துக்கணும். ஸோ இன்னொரு செட் ஆஃப் பெண்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம், ஒரு 38 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கட்டாயமா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பின்பற்ற வேணும். ஏன்னா முன்னாடி நம்ம பிலோ 30 பிளஸ் ஆஃப்டர் இந்த 30-35 மேல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஸோ இவங்க வந்து சாப்பிட்ற இது எதுவும் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. அதுவே ஒரு 38-40 இயர்ஸ் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயங்களும் கூட வந்து அவங்க ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது மூலியமா மட்டும்தான் வந்து நிறைய நோய்க்கு அவங்க உள்ளாக மாட்டாங்க. ஸோ அதை உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பிளஸ் பிசிஓடி, இந்த ஃபைப்ராய்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் எல்லாம் அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா, இந்த 40 இயர்ஸ் மேல உள்ள பெண்கள் தான் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இவங்களுக்கு வந்து இந்த 40 இயர்ஸ் மேல உள்ள பெண்கள் வந்து கட்டாயமா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அவங்க நிறைய அவங்க ப்ரோட்டீன், மேக்னீசியம், ஸோ இந்த போல சத்தான நியூட்ரியன்ஸ் உள்ள உணவை வந்து அவங்க எடுத்துக்கணும் கட்டாயமா. ஆயுர்வேதிக் சொல்யூஷன் ஃபார் விமன். ஸோ என்னென்ன ஆயுர்வேதிக் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே வீட்டா, கேரிங், இந்த ரெண்டு ப்ராடக்ட் கேலிங்ல ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா இதுல கிடைக்கிற விஷயங்கள், இதுல வந்து யூஸ் பண்ண அந்த ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் இந்த ப்ராடக்டோட பாக்ஸ் வாங்கிட்டு இதுல யூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து சிறப்பான ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு மருத்துவ குணம் வந்து உகந்ததா இருக்கும். இதை வந்து நம்ம நேரடியா உட்கொள்ளவும் முடியாது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க, நிறைய விஷயங்களை உட்கொண்டாங்க. ஆனா இப்ப இருக்க பெண்கள் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அதெல்லாம் ப்ராப்பரா சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஸோ அப்போ நம்ம கிட்ட இருக்க ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ், இந்த கே வீட்டா, இந்த கேரின், இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம இது தவிர்த்து நிறைய ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கேப்சுல் ஃபார்ம்ல கிடைக்குது. கேப்சுல் ஃபார்ம்ல மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும், எவ்வளவு எம்ஜி எடுத்துக்கணும், அந்த அளவு போல நம்ம இந்த ப்ராடக்ட், இந்த ஆயுர்வேத சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, பூன் ஃபார் உமன். ஸோ பூன் ஃபார் உமன், இந்த பூன் ஃபார் உமன் கிட், இந்த கிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா 2 நம்பர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேரின். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பூன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட் வந்து இது பண்ணி அந்த கிட்ல இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா, மேஜர் பிரச்சனை, பெண்கள் ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெஸ்ட் ஆயுர்வேதிக் சொல்யூஷனா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராடக்ட் பூன் ஃபார் உமன் கிட்னு ஒரு ஒரு கிட்ல இந்த ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா பெண்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்டை எடுக்கிறது மூலியமா நான் சொன்ன பல விஷயங்கள், நான் இப்ப முன்னாடி உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருந்தேன், மென்சுரேஷன் டிஸார்டர் சொல்லியிருந்தேன், ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லியிருந்தேன், பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம், பிளஸ் ஃபைப்ராய்ட், பிரெஸ்ட் கேன்சர், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மேஜரா இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். அதனாலதான் இந்த ப்ராடக்ட் பூன் ஃபார் உமன் பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இந்த ப்ராடக்ட் வந்து திகழுது. ஸோ இதுல கேவிட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் கேவிட்டா. ஸோ கேவிட்டா இது என்ன ப்ராடக்ட், இதுல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, பெண்களுக்கு இது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆகட்டும் சரி, அப்புறம் இளமையா இருக்கிறதுக்காகட்டும் சரி, கர்ப்பம் தரிக்கிறதுக்காகட்டும் சரி, மென்சுரேஷன் டிஸார்டர்ஸ் ப்ராப்ளம் ஆகட்டும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்சஸ், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு தான் இந்த கேவிட்டா. ஏன்னா இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எதனால இதை ரிலேட் பண்ணிருக்காங்கன்னா, இதுல யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா போன மாசம் இதே ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ இதுல மேஜர் இன்கிரீடியன்ஸ், ரெண்டு இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா, சரக்கா, இந்திகா. ஸோ அதுதான் வந்து அசோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ரெடியூசஸ் மென்ஸ்ட்ரேஷன் கிராம்ஸ். ஸோ இப்போ மாதவிடை, அதாவது இந்த ரத்தப்போக்கு, நமக்கு பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ஏற்படுற உங்களுக்கு அது வலி, அதை வந்து உங்களுக்கு சில பேர் வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வலியை வந்து வலியில இருந்து நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு கேவிட்டா, அதாவது கேவிட்டா வந்து அந்த நம்ம வந்து என்ன சொல்றது, இப்ப நான் பீரியட்ஸ் டைம் அப்பதான் இந்த கேப்சூல் எடுத்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து டானிக் ஃபார் விமன். ஸோ ஜென்ரலா வந்து தினமும் நீங்க ஒரு ரெண்டு கேப்சூல்ஸ் இதை எடுத்துக்கணும்
எடுக்கிறது மூலயமா சோ உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அப்போ உங்களுக்கு வர அந்த மென்ஸ்ட்ரேஷன் கிளாப் கிராம்ஸ் ஆகட்டும் சரி, எக்ஸசிவ் ப்ளீடிங் அதிக ரத்த போக்கு இருந்தாலும் சரி, உங்களோட யூட்ரஸை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அப்புறம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பழங்காலத்துல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாட்டு மருந்துல நீங்க சர்ச் பண்ணி இந்த சரக்கா இந்திக்காவோட தமிழ் பெனிஃபிட்ஸ் கூட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து மேஜரா இது யூஸ் பண்ண இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த யூஸ் பண்ண விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சரக்கா இந்திக்கா இந்த அசோகம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் நம்ம கேவிட்டால சோ உங்களுக்கு கேப்சூல் ஃபார்ம்லயே உங்களுக்கு இந்த இது கிடைக்குது. அடுத்தது ஆஸ்பராகஸ் ரேஸ் மோசஸ் தண்ணீர் விட்டான்னு சொல்லி, அதாவது இதுவும் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்காகட்டும் சரி, அதாவது அதே போல ஒயிட் டிஸ்சார்ஜ், அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறவங்களுக்கு அந்த பால் வந்து அதிகமா சுரக்கிறதுக்கெல்லாம் வந்து பழங்காலத்துல இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. தண்ணீர் விட்டான்றதுதான் வந்து அவங்க எல்லாமே உட்கொண்டிருக்காங்க. சோ இதுவும் வந்து நம்ம கேவிட்டா கேப்சூல். சோ அப்போ கேவிட்டால ரெண்டு மேஜர் இன்கிரீடியன்ஸ் சொன்னேன், இது மட்டும் இல்லாம அஸ்வகந்தா கூட இதுல இருக்கு. சோ இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம கேவிட்டா கேப்சூல்ஸ்ல உள்ளடங்கியிருக்கு. சோ அதுல ரெண்டு மேஜர் இதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னது வந்து சரக்கா இந்திக்காவும் அப்புறம் வந்து ஆஸ்பகரஸ் ரேஸ் மோசஸ். அடுத்தது பெனிஃபிட்ஸ். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் சொன்ன பாருங்க, இதுலேயே உங்களுக்கு நான் நிறைய பெனிஃபிட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்காகட்டும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களாகட்டும் சரி, நம்ம இளமையா இருக்கிறதுக்கு இது வந்து இளமையா இருக்கிறதுக்கு பிளஸ் அதே மாதிரி தினமும் வந்து ஒரு சோர்வா இருக்காது உங்களுக்கு, இல்லை அஸ்வகந்தாலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் காப்போன்ற மாதிரி இந்த நீங்கள் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நீங்க பெண் பிள்ளைங்களை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து அவங்க புபட்ரி ஆனதுக்கு அப்புறம் இந்த கேவிட்டா கேப்சூல அவங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு பாத்தீங்கன்னா இந்த கேவிட்டா தான். அடுத்தது வந்து இன்னொரு மேஜர் ப்ராடக்ட் இந்த விமன் கிட்ல பாத்தீங்கன்னா, அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் நான் சொன்னது வந்து கேரின். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகட்டும் சரி, கிட்னி ப்ராப்ளம்க்காகட்டும் சரி, இது ஒரு நல்ல தீர்வா உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஸோ கே ரின்ல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ரெண்டு இன்கிரீடியன்ஸ் ரொம்ப மேஜரா இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபுலஸ் டெரிடஸ்டிரிஸ் இது வந்து என்னன்னா நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஹெல்த் அவேர்னஸ் ஸ்டாக்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் வந்து இதை இந்த இன்கிரீடியன்ட பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கர்ப்பம் தரிக்கிறதுக்காகட்டும், ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், நம்மளோட யூரின் ஃப்ளோ பிளஸ் நம்மளோட கிட்னில ஏற்படுற அந்த கல், ஸோ அப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நெருஞ்சு முள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த நெருஞ்சு முள் வந்து நம்ம நேராகவே எல்லா விஷயங்களும் நம்ம ஆயுர்வேதம் இருக்கிறது எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம நேராக உட்கொள்ள முடியாது. ஸோ அதை வந்து எந்த அளவு எவ்வளவு எடுத்துக்கணும்ன்ற அளவு கோட்பாடோட நமக்கு வந்து நம்மளோட ஆயுர்வேத ப்ராடக்ட் நமக்கு சப்ளிமெண்ட் நமக்கு மூலமா கேப்சூல் ஃபார்ம்ல கிடைக்குது. அடுத்தது இன்னொரு இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா பெர்ஜீனியா லிகுலேட், அதாவது சிறுபிளை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்னில ஏற்படுற கல்லாகட்டும் சரி, அதிக ரத்த போக்கு இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், இதுல இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு பெரிய தீர்வு வந்து நம்மளோட கேர்வின். ஸோ முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ண அதே விஷயங்கள் தான். ஸோ கர்ப்பம் தரிக்கிறதுக்காகட்டும் சரி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஏன்னா நம்ம வெளியில நம்ம நிறைய இடத்துல சில லேடிஸ் டிராவல் பண்றவங்க நம்ம போய் நம்ம நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்ல நம்ம எஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால நமக்கு ஏற்படுற நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு, ஸோ இந்த ப்ராடக்டை இந்த கேரி வீட்டாவட்டும் சரி கே ரின் ஆகட்டும் சரி, இந்த ரெண்டு ப்ராடக்டும் நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எடுக்கிறத விட இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறது மூலயமா நம்ம பெண்கள் எல்லாருமே கட்டாயமா ஆரோக்கியமா இருக்க முடியும். அண்ட் அடுத்த இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே லிக்விட் குளோரோஃபில். ஸோ இந்த கே லிக்விட் குளோரோஃபில் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குளோரோஃபில் வந்து ஒரு கிலோ வெஜிடேபிளுக்கு சமானம். இந்த குளோரோஃபில் ப்ராடக்ட் வந்து என்ன சொல்றது, கிங் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு கூட இந்த ப்ராடக்ட்டும் எடுக்கிறது மூலயமா இதுலேயும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கே லிக்விட் குளோரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குளோரோஃபில் எடுத்துக்கிறது மூலயமா இதுலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நீங்கள் கிடைக்க முடியும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக என்னால் சொல்லணும்னா, ஸோ இந்த குளோரோஃபில் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு தினமும் உங்கள் உடம்புல இருக்க நச்சுத்தன்மை, ஸோ உங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் நீங்கள் அன்றாடைக்கு நீங்கள் வெளியேற்றிடலாம். அதே மாதிரி
உங்களோட பிளட்ல வந்து சுகர் லெவல்ல கம்மி பண்ணும். பிளஸ் வந்து இன்னொரு விஷயம் அந்த ஹைலைட் ஆன விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்று வலி, அதுக்கப்புறம் தொண்டை வந்து கரக்கரன்னு இதுவா இருக்கிறது, பிளஸ் நிறைய விஷயங்கள், நிறைய எல்லா விஷயங்களுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க கிளென்சிங். ஸோ நம்ம உடம்பு வந்து நம்ம ப்ராப்பரா கிளென்சிங் பண்ணல அப்படின்னா அதனாலதான் நம்ம நிறைய நோய்க்கு நம்ம உட்கொள்றோம். ஸோ அப்ப நம்ம முதல்ல நம்மளோட பாடியை நம்ம முதல்ல கிளென்சிங் பண்ணணும். ஸோ இதை கிளென்சிங் பண்றது மூலியமா, கிளென்சிங் பண்றதுக்கு ரெண்டு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து குளோரோஃபில்லும் லாக்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் கிளென்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு நோய்க்கும் உட்கொள்ள மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பெண்களும் இந்த வீட்டாவும் ரின்னும் எடுத்துக்கிறது மூலியமா நீங்க எந்த பிரச்சனைக்கும் நீங்க உள்ளாக மாட்டீங்க. அண்ட் நம்மளோட ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரொம்ப மேஜரா நீங்க யாருக்காவது நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு யாருக்காவது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லலாம். ஸோ கே வீட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசோகம் நான் சொன்னேன், ஆஸ்பரஸ் ரேஸ் மோசஸ் அந்த இது சொல்லியிருந்தேன். அதே போல ரின்லயும் வந்து ரெண்டு மேஜர் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பெண்கள் பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நம்மளோட கே ரின் கே வீட்டா மட்டும் இல்லாம எல்லா ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸும் வந்து WHO GMP சர்டிஃபைட். ஸோ நம்ம அந்த மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த விசிட் பண்ணாங்க. இப்போ நான்லாம் வந்து வேலக்ஸ் லெபார்டரிஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தரமான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸோட நமக்கு எல்லா ஒவ்வொரு ஆயுர்வேதா ப்ராடக்ட்டும் கேப்சூல் ஃபார்ம்ல எல்லாருமே எடுத்துக்கிறக்கூடிய வகையில நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து WHO GMP சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாமே நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எப்படி எடுக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா, கேரின் வந்து 2 கேப்சூல்ஸ் 2 டைம்ஸ் இன் அ டே, அண்ட் கே வீட்டா வந்து 2 கேப்சூல்ஸ் 2 டைம்ஸ் இன் அ டே. ஸோ ரெண்டு கேப்சூல்ஸ் 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம், காலையிலயும் நைட்டும் எடுத்துக்கலாம். அதே போல கே வீட்டாவும் 2 கேப்சூல்ஸ் திரும்ப காலையிலயும் நைட்லயும் நீங்க 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த பூன் ஃபார் உமன் ப்ராடக்ட்டுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ பை பூன் ஃபார் உமன், ஸோ மொபைல் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, கவுண்டர் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணாலும், ஸோ 1st to 31st March யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ, இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பூன் ஃபார் உமன் 6 நம்பர்ஸ் ஒரே டிபிஆர்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு, ஸோ தே கெட் அ ஃப்ரீ ப்ராடக்ட் ஆஃப் கே உமன் ஹெல்த் கிட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ ரொம்ப அட்டகாசமான ப்ராடக்ட் இந்த பூன் ஃபார் உமன். ஸோ இந்த ப்ராடக்டை வாங்கி, ஸோ நம்ம எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம அடையிறோம், ஸோ இதே ப்ராடக்டை நீங்க வாங்கி உங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே கொடுங்க. ஸோ கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு இருக்கும்னு அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஸோ அது மூலியமா நீங்க கட்டாயமா நீங்க இன்கமும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பூன் ஃபார் உமன் கீப்ஸ் யூ ஹெல்த்தி, ஹெல்த்தியர், ஹாப்பியர், யங்கர். ஸோ இந்த பூன் ஃபார் உமன் ப்ராடக்ட் நீங்க யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ நீங்க மட்டும் அந்த பெனிஃபிட் அடையாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்க இந்த ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுங்க. சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை கொடுங்க. ஸோ ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல பெண்கள் வந்து எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் முழுவதும் வந்து பெண்கள் அதாவது நிறைய இடத்துல செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த ப்ராடக்டை வந்து நீங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க. ஏன்னா இது இவ்வளவு பெனிஃபிட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய தீர்வா இந்த பூன் ஃபார் உமன் ப்ராடக்ட் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம வந்து நம்ம மட்டுமே அந்த பெனிஃபிட் அடையாம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த ப்ராடக்டை கொடுங்க. கொடுத்து அவங்களுக்கும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தது, நீங்க எல்லாமே தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு மேஜரா ஒவ்வொரு பெண்களும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தான். ஸோ இதுக்கு நம்ம இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்றது மூலயமா, ஸோ நமக்கு தெரிஞ்ச 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயமா ஆஃபரும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் கேலிங்ல போயிட்டு இருக்கு. இந்த பூன் ஃபார் உமன் ப்ராடக்டை வாங்குங்க, உங்க தெரிஞ்ச உங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, பிளஸ் நீங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணுங்க சார். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு உங்க மார்க்கெட்டை ராக் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அதே போல இன்னொரு விஷயம் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த், அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் 6 மணிக்கு ஹெல்த் அவேர்னஸ் டாக். ஸோ நான் சொன்ன மாதிரி
இந்த மாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் தான் நாங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து பயனடைகிற வகையில பாத்தீங்கன்னா மூணு ப்ராடக்ட் பத்தி மிஸ்டர் ஸ்ரீதர் ஆறுமுகசாமி சார் பேச இருக்காங்க. சோ என்னென்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கே அதாவது பிரீஃப், பேண்டி, ரிஸ்பேண்ட். இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் பத்தி இங்கிலீஷ் செஷன் இந்த தேர்ஸ்டே இருக்கு. திரும்ப அடுத்த தேர்ஸ்டேவும் 6 மணிக்கு அதே தமிழ் செஷனும் உங்களுக்கு இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரையும் இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த செஷனுக்கு இன்வைட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீண்டும் இவ்வளவு நேரம் ஜாயின் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் இந்த மாதம் மார்ச் மாதம் ஸோ பெண்கள் மாதம்னால அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த கேலிக் நிறுவனத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளோட கேலிங் இந்தியா டைரக்டர் மிஸ்டர் ஜெகதீசன் சுப்பிரமணியம் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.